சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாஸ்துவும் வாழ்வியலும் ஒன்றே ஒன்றுதான். வாஸ்து இல்லை என்றால் வாழ்வாதாரத்தில் நிறைய கஷ்டங்கள் ஒரு இல்லத்தில் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் பெரிதும் ஒரு நம்பப்படுகின்ற உண்மையான விஷயம். அதற்கு நாம் ஆன்மீக ரீதியாக செயலை பார்ப்போம். சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடக்கும் வேளையில் அவர்கள் திருமணம் நடக்கின்ற இடத்தில் கொஞ்சம் பள்ளம் இருப்பதாக தெரிந்து அகத்திய மாமுனிவரை அழைத்து சிவபெருமான் தெற்கே போய் நிற்குமாறு வேண்டிக் கொண்டார். அங்கே நின்று அந்த இடத்தை சமநிலை ஆக்கும்படி ஆக்குமாறு சொன்னார். அதாவது வடக்கே உயரமாகவும் தெற்கே தாழ்வாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக தெற்கு உயரமாக இருந்ததினால் அங்கே அகத்திய மாமுனிவர் பெரும் சக்தி படைத்ததினால் அவர் அங்கே நின்று கொண்டால் அந்த இடம் சமநிலைப்படும் என்பதற்காக சிவபெருமான் அப்படி சொன்னதாக சாஸ்திரங்கள் உள்ளன. காலங்களில் சிவனுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடக்கும்போது நடந்த ஒரு விஷயம் இது. இன்னும் விரிவாக சொல்ல வேண்டுமானால் இந்த விஷயத்தை பற்றி பெரிதாக நாம் பேசிக்கொண்டு போகலாம். ஆனால் நாம் சுருக்கமாக இங்கே கூறியுள்ளது எதற்காக என்றால், வாஸ்து என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. வாஸ்து பார்க்க வேண்டும், வாஸ்து பார்த்துதான் வீடு கட்டியிருப்பார்கள் என்பதே வாஸ்துவை குறிக்கும் நோக்கமாகும். வாஸ்துவை பார்த்து எத்தனை பேர் வீடு கட்டியிருக்கிறார்கள் என்றால், வாஸ்து சரியாக இருக்குமே ஆனால் அந்த வீட்டில் ஏன் கஷ்டம் வருகின்றது? தென்கிழக்கு வடகிழக்கு தென்மேற்கு வடமேற்கு நான்கு மூலைகளிலும் அது அது இருக்க வேண்டிய இடங்களில் இருந்தால்தான் சரியாக இருக்கும் என்பதுதான் உண்மையான ரீதியாகும். மேடை அலங்காரமாக இருக்கலாம், மேடையில் பேசும் பேச்சுக்கள் அலங்காரமாக இருக்க முடியாது. அது அனுபவ ரீதியாகவும் மக்களுக்கு பெரிதும் உதவும் வழியாகவும் இருக்க வேண்டும். அவர்களை குழப்பும் விதமாக இருந்தால் அவர்கள் குழம்பிக் கொண்டிருப்பார்கள், கண்டிப்பாக அவர்களுக்கு எதுவும் புரியாது. ஏனென்றால் அவர்கள் யார் என்ன சொன்னாலும் கேட்கும் நிலைமையில் இருக்கின்றார்கள். ஆகவே நாம் சொல்லும் விஷயங்களை அவர்களுக்கு புரியும்படியாகவும் அனுபவ ரீதியாகவும் இது நடக்கும், இது நடந்திருக்கின்றது என்று ஆதாரபூர்வமாகவும் சொல்வது ரொம்பவும் நல்லது. என்னதான் நாம் பூஜை செய்தாலும், நாம் என்னதான் விளக்கு ஏற்றினாலும், ஒரு சில இல்லங்களில் கஷ்டங்கள் இருக்கின்றது என்றால் அந்த இல்லத்தில் வாஸ்து சரியாக இருக்கின்றதா என்று நாம் பார்ப்பது. அதில் வாஸ்து சரியில்லை என்றால் அதை சரி பண்ணுவதற்காக நிறைய விஷயங்கள் இருக்கின்றது, கண்டிப்பாக அதை நாம் செய்து கொள்ளலாம். இப்போ வந்து உங்களுக்கு வடகிழக்கு மூலை வளமானதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா, பள்ளம் தோண்டும் வசதி உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் பள்ளம் தோண்டி இதனை செய்து கொள்ளலாம். பள்ளம் தோண்டும் வசதி இல்லை என்றால் ஒரு மண் பானை போன்று, அதாவது மண் சட்டி போன்று எடுத்து அதில் கூட நீங்கள் இதனை செய்து கொள்ளலாம். மிகவும் சக்தியானதாகும். அதனுள் முதலாவதாக ஸ்ரீ சக்கரம், அதற்கு மேல் பால், சந்தனம், குங்குமம், விபூதி, பன்னீர், வில்வ இலை, பெட்டிவேர், செம்பு நாணயங்கள். செம்பு நாணயங்கள் முக்கியமானது. 5 கிராம் 5 நாணயங்கள் ஒவ்வொன்றாக போட்டுக்கொள்ளலாம். எல்லாவற்றையும் அந்த பள்ளத்திற்குள் போட்டு மண்ணை போட்டு மூடிவிடவும். இப்படி போட முடியாதவர்கள் ஒரு மண் சட்டி வாங்கி அதனுள் செம்மண்ணில் இது அனைத்தையும் போட்டு வடகிழக்கு மூலையில் வைப்பதினால் அந்த வீட்டில் கண்டிப்பாக வாஸ்து குறை இருந்தாலும் தீர்ந்துவிடும் என்பது ஒரு அபிப்பிராயமாகும். உண்மையானதும் கூட. இப்படி செய்வதினால் அந்த வீட்டில் சுபீட்சமும் நல்ல செல்வ நிலையும் மன நிம்மதியும் கிடைக்கும் என்பதை நாம் அறியலாம். ஒரு வீடு வாங்கும் பொழுது அந்த வீட்டு மணல் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், அந்த வீட்டு மணல் வந்து சிவந்த நிறமாக இருந்தால் அது வீடு நன்றாக இருக்கும். சிவந்த மண்ணும் வெள்ளை மணலும் சேர்ந்து இருந்தாலும் நன்றாக இருக்கும். ஆனால் கருப்பு நிறத்தில் மண் இருக்கும் வீட்டில் வீடு வாங்குவதோ கட்டுவதோ தவிர்க்கலாம். அந்த கருப்பு மண் உள்ள வீடு நன்றாக இருக்காது. ஏன் இப்படி ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கூறுகின்றோம் என்றால், மக்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு கருத்தாக இருக்கும் பொழுது அது அவர்களுக்கு மிகவும் பயன்படும். ஒரு மனிதனுக்கு வாழ்வாதாரம் எங்கே சுற்றி திரிந்து வந்தாலும் வீடு என்பதுதான் முக்கியமான விஷயம்.
உண்ணுவதற்கும் உறங்குவதற்கும் நமக்கு முக்கியமாக பயன்படும் அந்த இல்லம் வெகுவாக சுத்தமாகவும் கலகலகலன்று ஒரு மகிழ்வாகவும் இருக்க வேண்டும் என்றால் அதில் அனைத்து நல்ல சக்திகளும் அமர வேண்டும். நல்ல சக்திகள் அமர்ந்தாலும் அதில் தேவதைகள் வந்து குடியிருக்க வேண்டும் என்றால் அந்த இடம் சுகமாக இருந்தால்தான் அவர்கள் வந்து அமர்வார்கள். இல்லை என்றால் அவர்களுக்கு அந்த இடம் பிடிக்கவில்லை என்றால் தேவதைகள் வந்து அமரமாட்டார்கள். அப்படி அவர்கள் அமரவில்லை என்றால் அந்த குடும்பத்தில் மென்மேலும் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆகவே நம் வீட்டை நாம் வாஸ்து சரியாக இருக்கின்றதா என்று பார்த்து கொள்ளலாம். அப்படி சரியில்லை என்றால் ஒரு சில விஷயங்களை வைத்து அந்த வாஸ்துவை சரி செய்து கொள்ளலாம். ஆன்றோர் காலத்தில் வாழ்ந்த முன்னோர்கள் சொல்லப்படாத கருத்துக்களே இல்லை. வாஸ்து சரியில்லை என்றால் எதை வைத்து சரி செய்து கொள்ளலாம் என்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. அதை வைத்து நாம் சரி செய்து கொள்ளலாம். வேற எதுவுமே இல்லை. இப்போ வடகிழக்கு மூலையில் இந்த ஸ்ரீ சக்கரத்தோடு இது அத்தனையும் நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுக்கு வாஸ்து பிரச்சனை சரியாகும். தென்மேற்கு மூலையில் ஒரு அனுமன் படம் நீங்கள் வைக்கும், பஞ்சமுக அனுமன் படம் வைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த மூளை சரியாகும். தென்கிழக்கு சரியில்லை என்றால் சூரியன் உதிக்கும் படம் உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது எந்தவித பிரச்சனையும் வராது. இப்படியாக சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு பரிகாரங்கள் நிறைய உள்ளன. அந்த காலத்தில் சொல்லப்பட்டவை அனைத்துமே இதையெல்லாம் நாம் சரி செய்து கொண்டு நம் இல்லத்தில் சுகமாக வாழலாம். இன்னும் நிறைய நம்ம வாஸ்து பற்றின பிரச்சனைகள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், வாழ்வாதாரத்துக்கு தேவையானவை. ஒரு வீட்டில் சுகமாக வாழ வேண்டும் என்றால் அந்த வீடு சுகமானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆன்றோர் வாக்கு. ஏன் அப்போ வாஸ்து பார்த்து தான் கட்டியிருப்பாங்க என்பதே ஒரு வாஸ்துவை பற்றின விஷயம்தானே. அவர்கள் வாஸ்து பார்க்காம கட்ட மாட்டாங்க அப்படின்னா அப்போ வாஸ்து என்பது அங்கே உண்மையான நிலவரம் தானே. அப்போ எல்லோரும் அதை பார்த்து கட்டியிருப்பார்களே, ஆனால் மக்களுக்கு ஏன் கஷ்டம் வருகின்றது? சில பேர் வாஸ்து பார்த்து கட்டியிருக்க மாட்டார்கள், அது உண்மையான விஷயம். வடமேற்கு மூலையில் டாய்லெட்டு வர வேண்டும். அந்த பகுதி தவிர மற்ற இடங்களில் டாய்லெட் வருமே ஆனால் அந்த குடும்பத்தில் கஷ்டம் வரும் கண்டிப்பாக. இது நிறைய பேர் கண்கூடாக பார்த்த விஷயங்கள், பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள். அதை நாம் சரி செய்து மகிழ்வடைவோம். நாம் அதை சரி பண்ணிக்கணும். அதை பண்ணாம இருப்பதினால் கஷ்டம் வரும். அதனால நீங்கள் இப்போ வடகிழக்கு மூலையில் நம்ம சொன்ன விஷயங்களை நீங்கள் செய்து பயன்பெறுங்கள். இது மிகவும் உன்னதமான விஷயமாகும். அப்போ அதை நீங்கள் எப்போ மாற்றிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது 6 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அது அப்படியே வடகிழக்கு பகுதியில் இருக்கலாம், அதனால ஒன்றுமே இல்லை. அந்த இடங்களில் நிரந்தரமாக அது இருக்கட்டும். உங்கள் வாஸ்துவையும் உங்களுக்கு நல்ல வளமான ஒரு வாஸ்துவை அந்த பொருட்கள் உங்களுக்கு ஈட்டு தரும். ஸ்ரீ சக்கரம் என்பது பூமிக்குள் இருக்கும் பொழுது, பூமி இல்லாவிட்டால் செம்மண் கலந்த மண் பானையில் போட்டு வைத்து விடுங்கள். ஏற்கனவே நம்ம மேல்படி நாம் சொல்லியிருக்கின்றோம். செய்து பயனடைங்கள், உங்களுக்கு இதுவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.